அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அஞ்சு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் அதை ஈஸியாக கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். அதுக்காக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் என்ன, பிசிஓஎஸ் டயட் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஐந்து வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். ஈஸியாக, ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பிசிஓடி குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும், மேல் ஹார்மோனை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த அஞ்சு வழிகள் என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்ற உணவு ஹெல்தியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு பொருள் கம்மியாக சாப்பிடணும், ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும், ஃபைபர் அதை விட அதிகமாக சாப்பிடணும், ஃபேட் வந்து கார்போஹைட்ரேட்டை விட குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட பிளேட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், டெஸ்டோஸ்டரான் லெவல் கம்மியாகும், எஃப்எஸ்எச் எல்ஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும், ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும், நீர்க்கட்டியோடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுது யோகா எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். ஸோ சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணலாம், உஷ்ட்ராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமல் போஸ் வந்து பண்ணலாம், தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில் மாதிரி நம்மளை வளைக்கக்கூடிய போஸ் பண்ணலாம், புஜங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு மாதிரி வளையக்கூடிய போஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கம்பல்சரி வாக்கிங் போகணும். அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டைப்பையில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையும். ஏன்னா நமக்கு வாக்கிங் அந்த இளம் வெயிலில் போகும்பொழுது தேவையான விட்டமின் டி கிடைக்கும். இதனால் இன்ஃப்ளமேஷன் ஈஸியாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது விஷயம், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவராக போட்டு மண்டையை போட்டு குழப்பி எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடவே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம வந்து மெடிடேட் பண்ணும், ஒரு 5-10 minutes உங்கள் மூச்சை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏதாவது இருக்கா, அந்த சோத்திரத்தை நம்ம ஒரு 1-8 times சொல்லலாம். ஸோ உங்களை மனசை அமைதியாக வச்சுக்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதை பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்கள் அட்ரினல் ஹார்மோன் கண்ட்ரோல் வரும், கார்டிசால் ஹார்மோன் கண்ட்ரோல் வரும், ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நாலாவது விஷயம், தூக்கமின்மை. ஏன்னா இன்னைக்கு தூக்கம் வரலங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ சரியான நேரத்துக்கு தூங்கணும். இரவு வந்து கம்பல்சரி ஒரு 10:30 பொழுது பெட்டுக்கு போயிடணும், காலையில் 5:30-6 பொழுது எழுந்திருக்கணும். தூக்கம் வரல டாக்டர் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நைட்டு படுத்துட்டு நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, செவத்து மேலே தூக்கி காலை நீட்டமாக வச்சுப்போம். ஸோ இதை நம்ம வந்து லெக் ரைஸ் அப்போ அந்த வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை கரெக்டாக நம்ம பண்ணும் பொழுது ஒரு 10 minutes நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஊட்டச்சத்துள்ள நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கணும். ஏன்னா பிசிஓடி பிசிஓஎஸில் நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு இனோசிட்டால், ரெஸ்பிரேட்ரால், ஜிங்க்கு, மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின் டி, கோஎன்சைம் கியூட்டின், இந்த மாதிரியான சத்து பொருட்கள் குறைபாடு பிசிஓஎஸ் பிசிஓடியில் இருக்கும். இது நிறைந்த சத்து உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்லாம், 5 varieties ஒவ்வொரு உணவு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 5 steps நம்ம சேர்த்து இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவோடு ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியாக உங்களால் பிசிஓடியை குணப்படுத்திக்க முடியும். ஸோ காலையில் நம்ம ரெகுலராக ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு காய்கறி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், குடமிளகாய், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம்.
பருப்பு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொட்டை வகை எடுத்துக்கணும், பருப்பு எடுத்துக்கணும்னா நமக்கு வந்து செம்மண் கட்டின துவரம் பருப்பாக இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து கொண்டக்கடலை, ப்ரௌன் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை நம்ம சுண்டலாக தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா முழுமையான தானியம், ஏதாவது ஒரு தானியம்னா நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய ரைஸையே கைக்குத்தல் அரிசியாக ப்ரௌன் ரைஸாக மாற்றினீங்கன்னா போதுமானது. அடுத்து நட்ஸ் அண்ட் சீட்ஸில் ஏதாவது நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாக் சீட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், வால்நட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள், ஒவ்வொரு உணவு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு பொருள் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே பிசிஓஎஸ்க்கு ஏற்ற உணவுகள் தான், அதை நல்ல கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கூடிய உணவுகள் தான். ஸோ பிசிஓஎஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஐந்து சுலபமான வழிகள் என்ன, அதுக்காக எடுத்துக்க வேண்டிய ஊட்டச்சத்துள்ள உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.